மெண்டோஸ் புயலுக்கு அடுத்து வரும் புயல் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். வெதுப்பக பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மகிந்த பிறப்பித்த உத்தரவினால் அதிர்ச்சியில் உறுப்பினர்கள். யாழில் மீண்டும் எரிபொருள் வரிசை ஆரம்பம். தற்போது வங்கக்கடலில் உருவாகி தாக்கி வரும் மேண்டஸ் புயலுக்கு அடுத்து வரும் புயலுக்கு மொக்கா என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பரிந்துரையின் பேரில் இந்த பெயர் வழங்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகும் புயலுக்கு மொக்கா என பெயரிடப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டின் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள துறைமுக நகரமான மொக்காவின் பெயரை அடுத்த புயலுக்கு பெயரிடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், கத்தார், இலங்கை, ஏமன், தாய்லாந்து, ஓமான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், வங்கதேசம், மியான்மர் உள்ளிட்ட 13 நாடுகள் பரிந்துரைத்த பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு இப்பெயர் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வங்கக்கடலில் உருவாகி தற்போது மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்த மேண்டஸ் என்ற பெயர் பெயரிடப்பட்டுள்ளது. மேண்டஸ் என்றால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மொழியில் புதையல் பட்டி என்று பொருள். மந்தாஸ் புயலின் தாக்கம் தணிந்த பிறகு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகும் புயலுக்கு மொக்கா என்று பெயரிடப்படும். வெதுப்பக பொருட்களுக்கு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு விலைகள் இல்லாததால் வெதுப்பக தொழிலில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக தென்மாகாண சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை பல்வேறு மட்டங்களில் இருப்பதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் திரு கமல் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் மாவின் விலை குறைந்துள்ள போதிலும் வெதுப்பக உற்பத்தியாளர்கள் வெதுப்பக பொருட்களின் விலையை குறைப்பதில் கவனம் செலுத்தாது வேதனை அளிக்கிறது எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் வெதுப்பக உற்பத்திகள் சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கும் மாவு தரமற்றது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு வேட்பு மனுக்களை வழங்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனவிற்கு அறிவித்துள்ளமை கட்சிக்குள் பாரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடம் விண்ணப்பங்களை கோருவதற்கு பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதால் பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். அத்துடன் இந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது அரசியலில் கிராம மக்களுடன் இணைந்து நடைமுறையில் செயற்பட்டுள்ளாரா என்பது மற்றும் கல்வியிலும் முதன்மை கவனம் செலுத்துமாறு மஹிந்த அறிவித்துள்ளார். மேலும் இந்த விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் வெசில் ராஜபக்ஷ கட்சி தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார். எப்படி இருப்பினும் மஹிந்தவை சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் என்பதால் உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த உறுப்பினர்கள் அனைவரும் மஹிந்தவுடன் அனைத்து கால பகுதியிலும் இணைந்து செயற்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. அச்சுவேலி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெயை பெற மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். 6 மாதங்களின் பின்னர் குறித்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோருக்கான மண்ணெண்ணெய் இன்று வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த மண்ணெண்ணெயை பெறுவதற்கு 500 மேற்பட்ட மக்கள் பல மணி நேரமாக காத்திருந்து மண்ணெண்ணெயை பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. குடும்ப பங்கீட்டு அட்டையின் பிரகாரம் மண்ணெண்ணெய் வழங்கப்படுகின்றமையால் 3000 ரூபாய்க்கு மாத்திரமே மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது எனவும் விவசாய தேவைகளுக்கும் மண்ணெண்ணெய் போதிய அளவில் இல்லை என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மெண்டோஸ் புயலுக்கு அடுத்து வரும் புயல் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். வெதுப்பக பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மஹிந்த பிறப்பித்த உத்தரவினால் அதிர்ச்சியில் உறுப்பினர்கள். யாழில் மீண்டும் எரிபொருள் வரிசை ஆரம்பம்.